நமஸ்காரம். இன்று வியாழக்கிழமை அன்று திருப்பாணாழ்வாருடைய அவதார நட்சத்திரம் கார்த்திக மாசத்து ரோகிணி நட்சத்திரம். அதேபோல ஸ்ரீரங்கம் கோயிலிலும் இன்றுதான் கார்த்திகை பண்டிகை. இரண்டு விஷயங்களை பற்றியும் கூறுகிறேன். ஆழ்வார்களிலே ஒன்பதாவதாக அவதரித்தவர் திருப்பாணாழ்வார். ஸ்ரீரங்கத்துக்கு அருகே இருக்கும் உறையூர் சோழ மன்னவர்களுடைய தலைநகரமாக திகழ்ந்தது. நிச்சுளாபுரி என்னும் அதற்கு பெயர் உள்ளது. அங்குதான் திருப்பாணாழ்வார் அவதரித்தார். அவர் பாணர்குலத்தில் பிறந்தவர். நாம் நேற்று பார்த்த திருமங்கையாழ்வார் கள்ளர்குலத்தே பிறந்தார். திருப்பாணாழ்வார் பாணர்குலத்தில் பிறந்தார். ஏற்கனவே கைசிக ஏகாதசி துவாதசி அன்று நம்பாடுவானை பற்றி கூறியிருந்தேன். நம்பாடுவானும் பாணர்குலத்தில் பிறந்தவர். வீணை மீட்டி பெருமானை குறித்து பாடுபவர்கள். இவர் உறையூலிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வருவார். காவேரியினுடைய கரையிலேயே நின்று கொண்டு அங்கிருந்து பண்ணிசைத்து பாடுவார். சிறந்த பக்தி இருந்தவர். இவரை பத்தின தனியனில் ஆபாதச்சூடம் அனுபூய ஹரிம்சயானம் மத்தியே கவேர துகிதுகு முதிதாந்தராத்மா அத்ரஷ்டதாம் நயனையோர் விஷயாந்தராணாம் யோனிஷ்டிகாய மனவை முனிவாகனந்தம். நம்பெருமாள் பெரிய பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதனை கண்ணார கழிக்க ஆசைப்பட்டார். ஆனால் தான் பாணர்குலம் என்பதனாலே ஊருக்குள்ளோ கோயிலுக்குள்ளோ வராமல் ஒதுங்கியே இருந்தார். ஒரு நாள் லோகசாரங்க முனிவர் என்பார் கோயிலில் பணிபுரிபவர். அவர் காவேரிக்கு தண்ணீர் எடுத்து போக வந்தார். அப்போது திருப்பாணாழ்வார் நின்று கொண்டிருந்தார். தள்ளிப்போ என்று அவரிடத்தில் கடுமையாக கூறினார். அவரும் தான் இங்கு நின்னது தவறு என்று உணர்ந்து விலகி போய்விட்டார். தண்ணீர் எடுத்துக்கொண்டு பெருமானுடைய ஆராதனத்துக்காக திரும்ப வந்தார். ரங்கநாத பெருமாளோ தன் கதவுகளை சாத்திக் கொண்டு, என் சிஷ்யனிடத்தில் அபசாரப்பட்டு விட்டாய், அவர் வந்தால்தான் கதவு திறந்து ஆராதனம் நடக்கும் என்று பிடிவாதமாக கூறினார். தன் தவறுணர்ந்த லோகசாரங்கர் மறுபடியும் காவிரிக்கரை கோடினார். திருப்பாணாழ்வார் ஊருக்கே வந்து அவரை ஸ்ரீரங்கத்துக்கு வர வேண்டும் என்று வேண்டினார். பாணகவியோ மறுத்தார். என் கால் ஊரில் படக்கூடாது என்றார். உம கால் பட வேண்டாம், நீர் என் தோளில் ஏறி அமர்ந்து கொள்ளும், நாம் உன்னை உள்ளே அழைத்து போகிறோம் என்றார் லோகசாரங்கர். பெருமானுடைய ஆணையை சிறமேற்கொண்டு திருப்பாணாழ்வார் லோகசாரங்க முனிவர் தோளில் ஏறி அமர்ந்தார். அன்றிலிருந்தவருக்கு முனிவாகனர் என்னும் பெயர் கிட்டியது. முனி லோகசாரங்க முனி, வாகனர் அவரை வாகனமாக கொண்டவர். கஜவாகனர், வியாக்கிரவாகனர், அஸ்வவாகனர், குதிரவாகனம், புலிவாகனம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா ஒரு முனிவரையே வாகனமாக கொண்ட பெருமை திருப்பாணாழ்வாரையே சாரும். ஸ்ரீரங்கத்துக்கு வந்து தெற்கு வாசல் வழியே நுழைந்து ஒவ்வொரு கதவாக கடந்து உள்ளே செல்கிறார். அப்போது பெருமானுடைய அனுபவம் மனத்தில் நிறைய அமலநாதிபிரான் என்னும் 10 பாடல்களை பாடினார். அமலநாதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன், விண்ணவர்கோன் விரையார் பொழில் வெங்கடவன், நிவலன் நின்மலன் நீதிவானவன், நீள்மதில் அரங்கத்தம்மான், திருக்கமலபாதம் வந்து என் கண்ணினுள்ளனா ஒக்குன்னது என்று பாடினார். பெருமானை திருவடி தொடங்கி ஒவ்வொரு அவயவமாக அனுபவித்துக் கொண்டு வந்தார். பாதகமலம், நல்லாடை, உந்தி, தேட்டர் முதரபந்தம், திருமார்பு, கண்டம், செவ்வாய், வாட்டமில் கண்கள் முதல் 8 பாசுரங்களாலே 8 அங்கங்களை நன்கு அனுபவித்து வர்ணித்தார்.
ஒன்பதாவது பாசுரத்தாலே திருமேனியை முழுவதுமாக அனுபவித்தார். அனைத்தும் ரங்கநாதர், பெரிய பெருமாள் திருமேனி. கடைசி பாசுரம் பாடும்போது கர்ப்பகிரகத்துக்குள்ளேயே வந்துவிட்டார். பெருமானுடைய திருவடிகளோட சேர்ந்தார். அப்போதே வைகுந்தத்தை அடைந்தார். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வண்ணை உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை, அண்டர்கோன் அணியரங்கன் என் நமுதினை கண்டகங்கள் மத்தொன்னினை காணாவே. இந்த பெரிய பெருமாளை அனுபவித்த இந்த கண்கள் இதைத் தவிர மத்தொன்னை பார்க்காது. வேதாந்தம் கூறுகிறது, பெருமானை எப்படி உணர, யார் ஒன்னவரை கண்டால் கண்கள் மத்தொன்னை நாடாதோ, ஆரை கேட்டால் காது மத்தொன்னை கேட்காதோ, ஆரை நினைத்தால் நெஞ்சு மத்தொன்னில் செல்லாதோ, அவர்தான் பிரம்மம், அவர்தான் பூமா என்று வேதாந்தம் ஓதுகிறது. அதைத்தான் திருப்பாணாழ்வார் இந்த பாசுரத்தில், என் அமுதனை கண்ட கண்கள் மத்தொன்னினை காணாவே. அமுதான பெரிய பெருமாளை கண்டேன், கண்கள் மற்றொன்றில் செல்லாது, அதுவே இந்த பிரபந்தத்துக்கு பலஸ்ருதியாகி விட்டது. இது திருப்பாணாழ்வார் கதை. எங்கும் பிறக்கலாம், எப்படியும் இருக்கலாம், ஆனால் பக்தி இருப்பவர்களை பெருமான் நேரே ஏற்றுக்கொள்ளுகிறார். மற்றொரு கருத்து, தன்னிடத்தில் அபசாரப்பட்டால் பெருமான் மன்னிக்கிறான், ஆனால் தன் பக்தனிடத்தில் அபசாரப்பட்டால் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இந்த கதையிலிருந்து தெரிவது, லோகசாரங்க முனிவர் திருப்பாணாழ்வாரிடத்தில் அபசாரப்பட்டார். அதை பொறுக்காத பெருமான் அபசாரப்பட்ட அவரையே அனுப்பித்து திருப்பாணாழ்வாரை எழுந்துருளப் பண்ணி கொண்டு வர வைத்தார். இதுதான் இந்த சம்பிரதாயத்தினுடைய அடிப்படை கொள்கை. கார்த்திக மாசம் ரோகிணி நட்சத்திரத்திலே இவர் உறையூரில் அவதரித்தார். கமலவல்லி நாச்சியார் அழகிய மடவாளனுடைய அருளோடு இருந்தார். இன்றுதான் கார்த்திகை பண்டிகையும் ஸ்ரீரங்கத்தில் கொண்டாடப்படுகிறது. சொக்கப்பானை கொளுத்துதல், அதேபோல செங்கழிநீர் திருவாசி என்று அலங்கரிக்கப்பட்ட ஒரு பல்லக்கில் நம்பெருமாள் எழுந்துள்ளார். சக்கரத்தாழ்வார் சன்னதி வாசலில் நிற்பார். கார்த்திக கோபுரத்து வாசலிலே சொக்கப்பானை கொளுத்தப்படும். பெரும் நெருப்பு கொழுந்து விட்டெரியும். அதை கடாட்சித்து விட்டு பெருமான் உள்ளே போவார். உள்ள சென்ற பிற்பாடுதான் ஒரு ஆச்சரியமான உற்சவம். இந்த பல்லக்கோடு பெருமாள் உள்ளே போய் ஜெய விஜயர்கள் துவாரத்தின் கீழே இறங்க வேண்டும். அங்கிருந்து உள்வரைக்கும் போக வேண்டும். ஆனால் அடுத்த மாசம் மார்கழி மாசம் அத்தயன உற்சவம் வருகிறது. ஆழ்வார்களுடைய 4000 பாசுரங்களையும் பாட வேண்டும். அதற்கு ஆழ்வார் திருநகரியிலிருந்து நம்மாழ்வாரே எழுந்துள்ள வேண்டும். சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆழ்வார் திருநகரியிலிருக்கும் நம்மாழ்வாருடைய விக்கிரகம் அந்த ஊரிலிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்துருளி வந்துதான் ஸ்ரீரங்கத்தில் அத்தியன உற்சவம், வைகுண்ட ஏகாதசி உற்சவம் நடைபெற்று வந்தது. அது ராமானுஜர் காலத்தில் தான் இயலாமல் போய் ஸ்ரீரங்கத்திலேயே நம்மாழ்வாருடைய விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அப்ப நம்மாழ்வார ஆழ்வார் திருநகரிலிருந்து அந்த நாளிலே எழுந்துருள பண்ணி ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டி வந்தனர். அதற்காக ஸ்ரீரங்கத்து பெருமாள் தன்னுடைய ஸ்ரீபாதன் தாங்கிகள், அதாவது பல்லக்கை எழுந்துருள பண்ணுபவர்களை, சட்டென்று நீங்கள் புறப்பட்டு ஆழ்வார் திருநகரிக்கு போங்கள், போய் நம் ஆழ்வாரை எழுந்துருள பண்ணி கொண்டு வாருங்கள் என்று ஆணையிடுவார். அரசனின் ஆணையை விட முடியுமா? அதனால பல்லக்கை கீழே வைத்து விடுவார்கள். ஸ்ரீபாதன் தாங்கிகள் எல்லாம் புறப்பட்டு போவார்கள். அப்பதான் பெருமானுக்கு தோணும், நாம எப்படி உள்ளே இப்ப ஆஸ்தானத்துக்கு போக, ஜெய விஜயர்கள் துவாரத்தில் இருக்கோம், அங்கே இன்னொரு 50 அடி ஆஸ்தானத்துக்கு உள்ள போகணுமே, எப்படி போக? அர்ச்சகர்களை அழைக்கிறார். 3 அர்ச்சக சுவாமிகள் வந்து பெருமானை எழுந்துருள பண்ணி திரு கைத்தல சேவை, அப்படின்னா கையிலேயே நம்பெருமாளை எழுந்துருள பண்ணி கொண்டு, பல்லக்கு தோழிக்கினியான் எல்லாம் கிடையாது, கையில் எழுந்துருள பண்ணி கொண்டு எல்லா மக்களும் பக்தர்கள் எல்லாம் சேவிக்க உள்ள இருக்கு கர்ப்பகிரகத்துக்கு பெருமாள் எழுந்துருள்வார். அது இன்றும் நடைபெறுகிறது. அதுக்கப்புறம் பெருமாள் எப்படி வெளியில வருவார்? புறப்பாடில்லை, ஆழ்வார் நம்மாழ்வார் மார்கழி மாசத்துல வந்த பிற்பாடுதான் புறப்பாடே நடைபெறும். அந்த உற்சவம் இன்னைக்கு நடக்கிறது. அதோடு இன்று தொடங்கி அனத்தேன காலம் தொடங்கும். அனத்தேனம் என்றால் ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்களை இல்லத்தில் சேவிக்க கூடாது. அத்தியன காலம் சேவிக்கக்கூடிய காலம், பாட்டு சொல்லக்கூடிய காலம். அனத்தியன காலம் இந்த பாடல் சொல்லக்கூடாது. அடுத்த மாசம் பெரிய உற்சவம், திருமொழி திருநாள், திருவாய்மொழி திருநாள்,
பகல் பத்து ராப்பத்து இருக்கவே அதற்காக எல்லாரும் தொண்டைய ஜாகிரதையா பாத்துக்குங்க அப்படின்னு பெருமாள் இன்னைக்கு ஆணையிடுவார். ஆணையிட்டு எண்ணெய் எண்ணெய் சாத்துறது எண்ணெய் காப்புன்னுவார்கள். பெருமானுடைய திருவடிகள்ல சமர்ப்பித்து தொண்டையில சமர்ப்பித்து எல்லா அத்தியாபக சுவாமிகளுக்கும் எண்ணெய் காப்பு கொடுக்கப்படும். அது நம்ம தொண்டையில தடவிக்கணும். அப்படின்னா இன்னொரு மூணு வாரத்துக்கு தொண்டைய ஜாகிரதையா பாத்துக்கணும். கோவில்ல பெரிய உற்சவம் நடக்க போறது, அப்ப போய் கணீர்ங்கிற குரல்ல சேவா காலமானும் அப்படிங்கறதுக்காகத்தான் இன்னிலிருந்து பாசுரம் படிக்காது இருக்குமா. இதத்தான் அனத்தியன காலம்னு சொல்றார்கள். இதுக்கப்புறம் எப்ப இந்த அத்தியன காலம் தொடங்கும், அது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வழக்கம் வச்சிட்டு இருக்கா. ஸ்ரீரங்கத்தில் தாயாருடைய அத்தியனோத்சவம் முடியணும், பெருமாளுடைய வைகுண்ட ஏகாசி திருநாள்லாம் முடிஞ்சு அடுத்து தாயாருக்கு உற்சவம் நடந்து அந்த உற்சவம் முடிஞ்ச இன்னைக்கு கடைசி நாள் மறுபடியும் திருப்பல்லாண்டு பாடுவதற்கு தொடங்குவார்கள். வேற சில பக்கத்தில் கூரத்தாழ்வானுடைய அவதார நட்சத்திரமான தை மாசம் ஹஸ்த நட்சத்திரம், அதிலிருந்து தொடங்கும் வழக்கத்தை வச்சிருக்கா. நம்மாழ்வாரே எழுந்தொருளி நடத்தின ஆச்சரியமான உற்சவம், ரெண்டு திருநாள் பகல் பத்து ராப்பத்து இயற்பா திருநாள் இருபத்தோரு நாள், அதுதான் மார்கழி மாசத்திலே முதல்லயே தொடங்குறதா இருக்கு. இந்த வருஷம் எல்லாமே சீக்கிரம் கார்த்திக மாசத்திலேயே பகல் பத்து தொடங்கி மார்கழி மாச தொடக்கத்திலே வைகுண்ட ஏகாசி நடந்து ஜனவரி மாசம் இரண்டாம் தேதிக்குள்ளேயே மொத்த பகல் பத்து ராப்பத்து திருநாளே முடிஞ்சு போட போறது. அவசியம் எல்லாரும் அனுபவிக்கணும்னு கேட்டுக்கிறேன். கார்த்திகை பண்டிகை அன்று விளக்கேற்றி அஞ்ஞானம் என்னும் இருளை அனைவரும் போக்கிக் கொள்வோம். ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.